காலையில கோயில்ல அம்மாக்கு தித்தி கொடுத்துட்டு சாயங்காலம் நம்ம வீட்டில் முக்கியமான ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு பாலுவோட பிறந்த நாளை கொண்டாடலாம்னு நினைக்கிறேன்பா. உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறேன்னு சொன்ன அது நியாயம். ஆனா இந்த பிறந்த நாள் பார்ட்டி எல்லாம் வேண்டாம். ஏன்பா? வேண்டாம்னா வேண்டாம், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பிறந்த நாளை கொண்டாடாம இருக்க முடியுமாப்பா? அதுவும் பாலுவோட முத பிறந்த நாள். உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்னீங்க. அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? உனக்கு பிடிக்காத காரியத்தை நீ செய்யாத போது எனக்கு பிடிக்காத காரியத்தை நீ செய்யக்கூடாது. பொன்னம்பலம், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பண்றது சின்ன புள்ள அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவ சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு நியாயமா படுதா? ஆத்தால முழுங்கினவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடலன்னு இப்ப யார் எழுதா? என்ன என்ன சொன்னீங்க? ஆத்தால முழுங்கினவனா? ஆமா. மனசை சுத்துட்டு சொல்லுங்க, அம்மா இறந்ததுக்கு அவனா காரணம்? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த தர்த்தரியம் பிடிச்சவன் தான் காரணம். பிறந்ததும் ஆத்தால முழுகிட்டு ஒன்னு என்னை பிரிச்சு உன் கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்து உன் வாழ்க்கையே நாசமாகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு கேடா? உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். பெத்த புள்ளைய எப்படிப்பா வாய் கூசாம தர்தனம் பிடிச்சதுன்னு சொல்ல முடியுது உங்களால? அந்த தர்த்தரியம் பிடிச்சவன் இருக்கிற வரைக்கும் தானே எல்லா பிரச்சனையும். அவனை இப்பயே போய் ஆத்திலேயே குளத்திலேயே தூக்கி எறிஞ்சிட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். எனக்கு அப்பனா இருந்து நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் போதும். இனிமே அப்பா மகன் உறவு சொல்லி நீங்க வராதீங்க. ஒரு மனுஷன மனுஷனா நினைக்க தெரியாது நீங்க. என் மனசுலயோ இந்த வீட்லயே அனுமதி இல்ல. தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்களுக்கு குரு உச்சத்தில் இருப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். தலைக்கு வந்த பிரச்சனை தலப்பாகையோடு போகும். தொல்லைகள் ஒழியும், கனவுகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட தினம் இன்று, நாளை, நாளை மறுநாள். இப்ப திருப்தியா உங்களுக்கு? எதுக்கும் நாம ஜோசியரை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமே. சாமியே, சாமியோ, சாமியோ, ஓ சாமி! என்னது யோவா? இல்ல சாமி, சாமியோ. ஆமா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க சாமி? நீ என்ன சொன்ன, நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? சின்ன உசுர்னால பெரிய உசுருக்கு ஆபத்துன்னு சொன்னேன் இல்ல சாமி. ஆமா, மருமகளை சம்பந்தி வீட்டுல கொண்டு போய் விட்டா உன் உயிர் பொழைச்சிரும்னு நினைப்பா. ஏ சம்பந்தி வீட்டுல விட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன சாமி, அந்த மகாலட்சுமியே வந்து அடிக்காத குறையா சொல்லிட்டு போயிருச்சா சாமி? என்னது மகாலட்சுமியா? ஜக்கம்மா, ஜக்கம்மா! இரு 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 இரு, நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க ஜோசியரை கன்சல்ட் பண்ணோம். இடம் மாறி இருந்தா பவர் குறையும்னு அவர் தான்ப்பா சொன்னாரு. அவன் கடவுளா? ஜக்கம்மா கடவுளா? என்னப்பா மிரட்ட நீ? என்ன மிரட்டினா நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா? உன்ன கேக்கல சாமி, அந்த அம்மாவா கேட்டேன். எந்த அம்மா? ஜக்கம்மா தாங்க. இப்படி குறுக்க குறுக்க பேசினா மக்கப் பண்ணதெல்லாம் மறந்து போயிடும். என்னது மக்கப்பா? இப்ப தானே சொன்னேன், உங்க உசுருக்கு பயந்து மருமகளை கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சாலும் உங்களுக்கு நரகம்தான். ஒரு வழியா கோர்வையா சொல்லிட்டேன்டா சாமி, தப்பிச்சேன். இல்ல, இப்ப ராசி பலன்ல நல்லா இருக்குன்னு போட்டிருந்தத அம்புட்டும் பொய்மா, பொய். காசு சம்பாதிக்க என்னமா போய் சொல்றாங்க. இதுக்கு ஒரு வழியே இல்லையா? ரெண்டு உசுர்ல ஒண்ணுதான் நிலைக்கும், அது எந்த உசுர்னு சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. லேட்டானா ஏன் உசுர் போயிரும்? நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கெட்ட காலம் பிறக்குது, 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 கெட்ட காலம் பிறக்குது.
ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வர முடியும். ஏன் யார் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றதை யாரும் புரிஞ்சுக்கலையே. கோவத்துல முடிவெடுத்தா அது தப்பாதான் போகும். போதும், நீங்க கோவத்திலும் எமோஷன்லையும் எடுத்த முடிவுகள்லாம் அந்த முடிவால தான் இப்ப நீங்க தனியா நிக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கங்க. தம்புசாமி, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் எடுத்த தப்பான முடிவால இங்க நிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தரித்திரியம் தான். அது வந்ததுல இருந்த எந்த சொந்தமும் என்கிட்ட நினைச்சு நிக்கல. பிறந்ததும் பெத்த ஆத்தால முழுங்கிச்சு, என் குடும்பத்தை தனித்தனியா பிரிச்சிச்சு. மங்கா வேலை செய்யற இடத்துல கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தை பிரிச்சு அவ வேலையை பிடுங்கி இப்ப மங்க கல்யாணமே வேண்டாம், காலத்துக்கு கன்னியாவே வாழ்றேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு. என்னதான் நான் திருந்தி திரும்பி வந்தாலும் என் பொண்ணோட வாழ முடியாத காரணம் அந்த தரித்திரியம் தான். அந்த தரித்திரத்தை தொலைச்சி தலைமுழுனா தான் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி பிறக்கும். மனுஷனோட மனசு பனி மூடின மலை மாதிரி, தூரத்துல இருந்து பார்த்தா எதுவுமே தெளிவா தெரியாது. பக்கத்துல போக போக நம்ம கண்ணுக்கு பனி தெரியாது, மலை தான் தெரியும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். சந்தோஷமா இருக்கிறப்ப அதுக்கு காரணம் யாருன்னு நம்ம மனசு தேடாது. அதுவே நம்ம வேதனை படும்போது முதல்ல தேடுறது யாரு நம்ம வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களதான். அதை தெளிவா கண்டுபிடிக்காம அதை எதிர்க்க தைரியம் இல்லாதவன் தலையில பழிய போட்டு அவன் மனசு கஷ்டப்படுறத பார்த்து நம்ம மனசு சந்தோஷப்படும். எதுக்கு சுத்தி வளைச்சு ராமாயணம் பேசிட்டு இருக்க தம்புசாமி? என்னதான் சொல்லி குத்தி காட்டுற? எனக்கு புரியுது. குத்தி காட்டுறதுக்காக நான் சொல்லல. நடந்ததுக்கெல்லாம் அந்த குழந்தை தான் காரணம்னு எப்படி நினைக்கிறீங்க? எல்லாமே அந்த தரித்திரியம் பிறந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாம் நடந்தது. சரி, அப்படியே வச்சுப்போம். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால எந்த தப்பான விஷயமும் நடக்கலையா? உங்களால சொல்ல முடியல. அப்ப நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு? உங்க மனைவி சாகிறதுக்கும் உங்க குடும்பம் பிரிகிறதுக்கும் காரணம் நீங்களா அந்த குழந்தையா? நல்லா யோசிச்சு பாருங்க. மங்க வேலைக்கு போனதுக்கும் கிருஷ்ணமூர்த்தி குடும்பம் பிரியறதுக்கும் காரணம் அவருடைய மகன் மனோஜ். அவனும் உங்களை மாதிரி எதையுமே புரிஞ்சுக்கல. மங்க இப்ப கல்யாணம் ஆனா சொன்னதுக்கு காரணம் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணுங்கிறதுக்காக தான். இதுல அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? உங்களுக்கு மகனா பிறந்ததுதான் தப்பா? எதையுமே புரிஞ்சுக்காம அந்த குழந்தைய தப்பா பேசினதுனால தான் மங்க கோவப்பட்டு உங்களை வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இனிமே வாழ்க்கையில மங்க உங்களை மன்னிப்பாளா? நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்க, ஆனா உங்களாலேயே அந்த நினைப்பு அழிஞ்சு போச்சு. இனிமே என்ன செய்ய போறீங்க? ஏங்க, இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? நான் போய் சேர போறேன்னு அர்த்தம்? ஐயோ, நான் பூ போட்டெல்லாம் வச்சுக்க முடியாதா? நான் என்ன குழியில வைக்கிறத பத்தி பேசுற, நீ பூ போட்டு வைக்கிறத பத்தி பேசுற. அது இல்லங்க. என்ன அது இல்லங்க? அது இல்லங்க. எதுக்கு நம்ம ஜோசியர் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா என்ன? எதுக்கு அவன் இன்னொரு 500 புடுக்கிறதுக்கா? இன்னொரு 500 புடுங்கிட்டு இடம் மாறினா பவர் குறையும்னு சொன்னேன், ஆனா உயிர் போகாதுன்னு சொல்லலையேப்பா. ஏங்க, எனக்கு ஒரு டவுட். என்ன? உயிர் போகுமா போகாதானா? ஐயோ, அந்த கோடாங்கி சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்லங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஏன் உயிரை வச்சுதான் அவனை நம்பறதா வேண்டாமாங்கறத தீர்மானம் பண்ண போற, அப்படிதானே? இல்லங்க, எனக்கு என்னமோ அவன் பொய் சொல்ற மாதிரி தோணுது. எனக்கு என்னவோ நீயே என்ன கொல்ல போற மாதிரி தோணுது. ஏங்க இப்படி பயந்து சாவறீங்க? இல்லடி, சாக பயப்படுற. எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. இப்ப என்ன, பேரன் வந்தா தானே உங்க உசுறு போகும்? பேரனே வரலனா? என்னடி பேசுற? தமிழ்ல தானே பேசுற, புரியலையா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. உங்களோட உயிர் போயிட்டா மறுபடியும் கொண்டு வர முடியுமா? இப்பதாண்டி தெளிவா என குழப்பற. இல்லங்க, உங்க உயிர் போயிட்டா மறுபடியும் உங்களை கொண்டு வர முடியுமா? எங்க அப்பா அத்தா முப்பராடி சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நீங்க செத்து தொலைஞ்சா மறுபடியும் என் புருஷனை பிறக்க முடியுமா? முடியாதுமா. ஆனா பேரன மறுபடியும் கொண்டு வர முடியும்ல? முடியும், ஆனா முத வாரிசு பாவம் இல்லையா?
நீங்க பாவம்னு நினைச்சா அப்புறம் உங்களை எல்லாரும் பாவம்னு பேசுவாங்க, பரவாயில்லையா? இல்ல, போட அங்க குறி சொன்னா பேரம் பொறந்தா ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு. அதனால கருவை களைச்சலான்னு சொன்னா நம்ம மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்களா? துப்பதான் செய்வாங்க. உங்களை யாரு தண்டரா போட சொன்னாங்க? சைலண்டா எப்படி பண்றது? ஹாஸ்பிடல் போகணும் இல்லடி. ஹாஸ்பிடல் போய் எதுக்கு ஊரையே கூட்டுறீங்க? பாட்டி வைத்தியம் உசிலம்பட்டி வைத்தியம் எதுக்கு இருக்கு? கணேஷ்க்கோ சௌமியாக்கோ தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேடி. நீங்க உளறி கொட்டாம இருந்தா சரி, மத்ததில நான் பாத்துக்கிறேன். அநியாயமா ஒரு உசுர கொண்டதுக்கு தயாராயிட்டேடி. சரி, அப்ப நீங்களே செத்து போயிடுங்க. என்னடி இது, கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்றியடி. எனக்கு உங்களை விட வேற யாருங்க பெருசு? பொறுக்கி ரவுடி கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுங்கெல்லாம் எங்க கம்பெனியில் வேலை இல்லை. ஓ செக்யூரிட்டி, முதல்ல இந்த ஆளை பிடிச்சி வெளியே தெரியா. என்ன நம்ம தூக்க கூடாதுரா, ஏற்கனவே ஒரு கோட்டர் போச்சு, கோட்டர் போக கூடாதுரா. அமுக்கு. அவனோட கையில ஆர்வி யாருன்னு பச்சை குத்தி இருந்தது. எனக்கு குத்துனது ஆர்வி யாருல ஒருத்தனை தவிர. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த தாதாதா. என்ன சொல்ற, மங்கைய குத்துனது தாதாவோட ஆளுங்க தான். ஹலோ, நான் மனோஜ் பேசுகிறேன் சார். எந்த மனோஜ்?
நீங்க அந்த பக்கம் போய் பாருங்கயா. எஸ் சார். தம்பி வா சார். இங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததா? எனக்கு தெரிஞ்சு நடக்கல சார். சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களா? சொல்றது புரியல சார். இந்த ஏரியா ரோடிங் யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன் சார். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். இங்க வரவங்களுக்கு சப்ளை பண்றதான் என்னோட வேலை. இதுல யார் நல்லவங்க யார் கேட்டவங்க எனக்கு எப்படி சார் தெரியும்? ஓ சரி. ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாலோ உடனே ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். அண்ணா ஏன் அவ்வளவு அல்பத்தனமா இருக்கிற? போன தூக்கி போன பழக்க தோசை மச்சாடா. சரி இவனை என்ன பண்றது? போற வயல எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடலாம். நனவு திரும்பினதுக்கு அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா? போலீஸுக்கு போனா போட்டா நம்மளே என்ன பண்ணிட முடியும்? இவனை தூக்கி ஓரமா போட்டு போறத விட இவன் கதையை முடிச்சுட்டு போறதான் நம்ம புத்திசாலித்தனம். இவன் இப்பதான் நம்மளை பத்தி போலீஸுக்கு தெளிவா அடையாளம் சொல்லிக்கிறான். இப்ப நாம இவனை கொண்டுட்டா மங்கைய கத்தியால குத்துனது நாம தான் தெளிவா தெரிஞ்சிடும். அதனால நாம இப்ப இவனை கொலை பண்ண வேணாம். உயிரோட எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடலாம். வண்டி ஓரமான போட்டீங்க தூக்கி போட்டு ஆள் நடமாட்ட இல்லாத இடமா பார்த்து நிறுத்த சொல்லு. அப்பதான் நாம தப்பிக்க முடியும். அந்த பிரிட்ஜ் ஓரமான போட்டுங்க. சரி அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போன. சீரம் போன. என்ன சார் இன்னும் சுவிட்ச் ஆஃப் ஆகுதா? ஆமாயா. இப்ப என்ன சார் பண்றது? என்னத்தை பண்றது? அவனே ரவுடிங்ல விட்டு மங்கைய குத்த சொல்லி மங்க மூலமா நிரபராதின்னு சொல்ல வச்சு வெளியே வந்துட்டான். அவன் நிரபராதின்னா ஒரு குற்றவாளி இருக்கணும்ல தானே? அவன் அங்க பார்த்த இங்க பார்த்தேன்னு நம்மள டைவர்ட் பண்ணிட்டு இருக்காயா? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். போடுற போடல உண்மை எப்படி கக்கி வைக்கிறேன்னு பாரு மனோஜ். யோ நீங்க சீக்கிரம் போயா? ஓகே சார். வண்டி நீங்க என்னாச்சு சார்? நாம் வாயப்பட்டு வாங்கடா. வாங்க வாங்க ஸ்டேஷன் வா. உன் நாள் தான்டா. நீங்க ஸ்டேஷன் வந்து ஒரு கவலை கொடுங்க. கொடுத்துறா சாயா. வாங்க மனோஜ். எடுறா வண்டிய சார். நல்லா இருக்கு சார். என்ன ஏறு போறோம் வாங்கடா. நான் வண்டியில ஏறு. ஏய் ஜீப்பை ஃபாலோ பண்ணுங்க சார். எத்தனை தடவை போயிருக்கோம் போயிடா. ஏய் தள்ளி உட்காரா.